தமிழ்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்கப் போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். அரசியலை தாண்டி அப்படியே சினிமா சைடு வருவோம். சினிமாவையும் அரசியலை தொடர்பு படுத்தி ஒரு விவாதத்தை நம்ம இப்போ கட்டமைக்கலான் இருக்கிறோம். என்னன்னா, அதிமுகவில் திரு ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்துக்கிட்டார். சேர்த்துக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே கூட கொள்கை பரப்பு செயலாளர் பதவியெல்லாம் கூட கொடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவரோட அதிக படம் நடித்தவர் வந்து சரோஜா தேவி. அவர் ஏன் கட்சியில் சேர்த்துக்கல? ஜெயலலிதாவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் எம்ஜிஆர் கொடுத்தாரு? சரோஜா தேவி வந்து திருமணம் ஆகிட்டார், கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. அது வரலும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. ரெண்டு பேரும், சிவாஜியும் சரி எம்ஜிஆரும் சரி ஜெமினி கணேசனும் சரி, மூணு பேத்துக்கு அந்த அம்மாவை தான் ஹீரோயினாக இருந்தாங்க. எங்கள் காலத்தில் வர்ற வழியே கிடையாது, சரோஜா தேவி பார்த்தே ஆகணும். அது மாதிரி தான் நாங்கள் மாட்டிட்டு முடித்தோம். அந்தம்மா ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஆயிரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் உடம்ப காட்டாமல் நடித்த நடிகைங்க அவங்க. சரோஜா தேவி, சரோஜா தேவி உடம்ப காட்டினதே கிடையாது. புடவையில் தான் வருவாங்க, சல்வார் கமிஸ் கூட அவங்க அதிகமாக போட்டதில்லை. ஜீன்ஸில் அவங்கள பார்த்தே இருக்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்ணியமான உடையில் வருவாங்க. அதே சமயத்தில் கவர்ச்சியாக அவங்க காட்டினாங்க. அந்த அது ரசிகர்கள் அவ்வளோ இருந்தாங்க. உடம்ப காட்டினதே கிடையாது. அவங்க ஜாக்கெட் வந்து கழுத்தில் வந்து இடுப்பு வரல வரும், வயிறு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து உடம்பை மூடி நடித்த நடிகர் தமிழ் சினிமாவில் அது ரொம்ப ரேர். எதுக்கு தெலுங்கு படத்தில் நடித்தாங்க, தெலுங்கு படத்தில் கூட அவங்க வந்து அந்த உடம்பை திறந்து போடல. அதனால தான் சரோஜா தேவி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டதுனால தான் அவன். ஆனால் ரெண்டாவது, அரசியல் சம்மந்தமான எந்த படங்கள்லையுமே அவங்க அந்தமாக நடிக்கலை. எம்ஜிஆர் தீவிரமான அரசியலில் இதை ஈடுபடும் போது அதிலெல்லாம் நடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் அந்த படங்கள் எல்லாம் இருந்தாங்க. அது எம்ஜிஆரோட சாய்ஸா இல்லை டைரக்டரோட சாய்ஸா? அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் எல்லாம் ஜெயலலிதாவை தான் நடிக்க வைக்கிறது. அதில் வந்து அந்த படங்களில் வந்து அரசியல் பேசும்போது மாற்றுக் கட்சியினர் வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதில் வந்து படம் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு சரோஜா இது ஜெயலலிதா தான் கரெக்டாக இருந்தாங்க. அன்றைக்கி ஜெயலலிதாவுடைய படங்கள்லாம் கவர்ச்சி தாங்க. ரெண்டு பேர் தான் அப்போ வந்து குமுதத்தில் ஒரு விவாதமே ஒன்று போட்டாங்க. அப்போ போட்டு ஒவ்வொரு படத்தை பற்றியும் அந்த பெண்கள் பேசிக்கிற மாதிரி அந்த கட்டுரை ஒரு மூணு பக்கம் கட்டுரை, அது அந்த அளவுக்கு கவர்ச்சியினுடைய எல்லையில் போயிட்டு இருந்தவங்க ரெண்டு பேர் மாறி மாறி. ஆனால் அது வந்து சரோஜா தேவி கிட்ட, சரோஜா நடிப்புன்னு எடுத்தால் சரோஜா தேவி வந்தது. ஜெயலலிதா அவர்களை விட சிறந்த நடிகை வந்து சரோஜா தேவி தான். சீமா ஜெயலலிதாவும் நடிகன் நாங்கள் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. நடிப்பை யார் பார்த்தா? கலைஞர் அவர்களோட கதை வசனத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நடித்தாங்கல்ல, எங்கள் தங்கம் நடித்தாங்க. ஆனால் எம்ஜிஆரோட கட்சியில் போய் ஏன் இணைஞ்சாங்க? கலைஞரோட திமுகலையும் அவங்க இணைய விரும்பலை. ஜெயலலிதாவுக்கு வந்து சினிமா வாழ்க்கையை வந்து ஸ்திரப்படுத்தி கொடுத்தது எம்ஜிஆர். அந்த அம்மா அறிமுகமானது வந்து வெண்ணிராடுங்கிற படத்தில், தமிழ் படங்களை வரலாம். அதுக்கு முன்னாடியே சின்ன தொகும்பே அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கன்னட படங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க நிஜமாக அறிமுகம் ஆனது வந்து லாரி டிரைவர் ஆனந்தங்கிற படத்தில் வந்து அந்த ஆனந்தங்கிற நடிகர் இருந்தார்ல, அவர் கூட தான் அந்தம்மா அறிமுகம்ச்சு. அதுதான் அவர் ஃபஸ்ட்டு படம். அது அதுக்கப்புறம் வந்தது. அதில் ஒரு கவர்ச்சி நடனம் ஆடிட்டு போனாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ரோலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணியமான ரோலும் பிரமாதமான ரோலும் வந்து வெண்ணீர் ஆடையில் கொடுத்தாங்க. அற்புதமாக அந்த படம் பிக்கப் ஆச்சு. அந்த கேரக்டர், அந்த மாதிரியான கேரக்டர் ஸ்ரீதரனுடைய டைரக்ஷனில் பூந்து விளையாடிச்சு. அந்த மாதிரி நல்லா பண்ணிச்சு. அதில் வந்து அடுத்த படமே ஆயிரத்தில் ஒருவன். அந்த ஆயிரத்தில் ஒருவன் வந்தவுடனே இந்தம்மா எங்கே போயிடுச்சு? அதுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தது, வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஆயிரத்தில் கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இல்லை மெயின் ரோல் தான். ஜெய்சங்கர் படங்கள்லாம் வருவாங்க. ஜெய்சங்கர் படத்தில் வந்து ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் படத்துல எல்லாம் யார் ஹீரோனாக்க? நாகேஷ். இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலி கல்யாண ஹீரோயினை லவ் பண்ணுறதோட இவங்க சீன்ஸ் ஓவராகிடும். கதை ஓடுறது பூராவும் நாகேஷாக தான் இருக்கும். நாகேஷ் நடிக்கும் படத்தில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இருந்தாங்க, அப்படி தான் இருந்தது. அதில் ஹீரோயினுக்கு ஒரு வேளை இருக்குது, பாட்டு போகிறதோட முடிஞ்சு போய்டும். அப்படி தான் அந்த படங்கள்லாம் இருந்தது. ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஒரு குறிப்பிட்ட சீன் என்னன்னா, ஒரு பெரிய பயங்கரமான ஒரு 100 அடி உயரத்துக்கு இருக்கிற ஒரு மரம் அப்படியே பிடுங்கிட்டு விழுவோம் கீழே. அந்த இடத்துல ஜெயலலிதா அந்த ஹீரோயின் நின்றுட்டுப்பாங்க. இவர் ஓடி போய் அப்படியே பிடிப்பார், அப்படியே ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க. அவங்க மேலே வந்து மரம் அப்படியே விழுந்துடும். எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் திரைப்படத்தில் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. அந்த கெமிஸ்ட்ரி தான், அந்த சீன் தான் அந்த கெமிஸ்ட்ரியை காட்டுது. அது அந்த மரத்தில் மரம் வந்து மேலே விழுந்துடும், எம்ஜிஆர் முதுகில் அது இருக்கும், அது எம்ஜிஆர் கீழே ஜெயலலிதா இருப்பாங்க. அந்த காலத்தில் அது பயங்கரமான காட்சி. அதில் பிக்கப் ஆனது தான், அதில் பிக்கப் பிடிச்சி
அந்த நேரத்தில் வந்து பறக்கும் பாவிங்கிற படத்தில் சரோஜா தேவியை வந்து ஹீரோயினை போட்டு எடுத்து அது 1001 வந்து உடனே அந்த படம் வந்தது. மக்கள் அதை வந்து சரியாக பார்க்கல. எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படத்தை 1001 அப்புறம் பார்க்கல. பறக்கும் பாவைன்ற படம் வந்தது, படம் எடுபடல. எல்லோரும் ஜெயலலிதா போட்டு தான் நல்லா இருக்குமேங்கிற அந்த கம்பேரிசன் வந்து அப்போ தான் பார்த்தார் எம்ஜிஆர். இனி சரோஜா தேவி ஜோடி சரி வராது, நமக்கு ஜெயலலிதா தான் சொல்லிட்டு ஜெயலலிதா. திருமணமான காரணத்தினால தான் சரோஜா தேவி அவர்கள் அதிமுகவில் இணையில, எம்ஜிஆருக்கும் அதுக்கு பெரிய நாட்டம் காமிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எவ்வளோ திருமணமான நடிகைகள் அதிமுகவில் இருந்திருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சரோஜா தேவி அவர் சேர்க்காததுக்கு வேறு எதுக்கு காரணம்? அது மாத்திரம் இல்லை, அவர் குண்டடிப்பட்ட போதும் சரி, அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்த போதும் சரி, கண்ணீர் விட்டு அழுது பக்கத்தில் நிஜமாகவே உருகி இது பண்ணவங்க ரெண்டே பேர் தான், ஒன்று சரோஜா தேவி, இன்னொன்று வந்து ஜெயலலிதா. அதில் தான் அவங்க மேலே அவருக்கு நம்பிக்கை வந்தது. சரோஜா தேவி கல்யாணத்தினால இந்த பொண்ணு இதாக இருக்கிறதுனால தன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கிட்டார். ஜெயலலிதா அவர்களை கட்சியில் இணைய சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாரா, இல்லை ஜெயலலிதாவிற்கே அந்த அரசியலில் வரணுங்கிற ஆசை இருந்ததா? அது ஜெயலலிதா வந்து சத்துணவு திட்டத்தினுடைய இதுக்காக இதாக போட்டார், நிர்வாகியாக போட்டார். போட்ட உடனே அரசியலுக்கு வந்து உடனே என்ன பண்ணிச்சு, அந்த அம்மாளுக்கு கட்டுரைலாம் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. துக்ளக் பத்திரிகையில் இஷ்டத்துக்கு எழுதுனாங்க. அது முதல் கட்டுரையை அவங்களுக்கு என்னென்னா, எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து துரோகிகள், அயோக்கியர்கள் டாக்டர்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் ஆர்டிக்கலாக ஜெயலலிதா அவர்கள் எழுதினாங்க. எங்களை பற்றி தான் எழுதுனாங்க, டாக்டர்ஸ் பற்றி தான் எழுதுனாங்க. உலகத்திலே மிக மோசமானவர்கள் யாருன்னா டாக்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த துக்ளக் கட்டுரை, அதான் ஃபஸ்ட் கட்டுரை. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து கட்சி சம்மந்தமான பல விஷயங்களை எழுதும்போது அடியார் பூந்து விளையாட்டார். முரசொலி அடியார் வந்து அப்போ அதிமுகவில் இருக்கிறார், இதுக்கு தான் கட்டம் கட்டுறீங்களா, இதுக்கு தான் கட்டம் கட்டுறீங்களான்னொன்னே எம்ஜிஆர் அடியார் கட்சி விட்டு நிற்கிட்டார். சேர்ந்த சில நாட்கள்லேயே வந்து அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்? இருக்க மாட்டேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இல்லாட்டி கட்சியில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். வேறு வழி இல்லை, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சேர்ந்த ஒரு வருஷத்துலேயே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனடியாக முதல்ல இது கொடுத்தாரு, இந்த சத்துணவு திட்ட நிர்வாகியாக கொடுத்தாரு. கொஞ்ச நாளே கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவி, அதன் பின்னர் எம்பி பதவி வேறு கட்சியில் இருந்த நிறைய பேர் எச்டி சோமசுந்தரம் போன்றவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார். எதிர்ப்பு தெரிவித்தாங்க, உடனே ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுக்கு இது பண்ணார். அப்போ வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்த போது எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து பேரவைத் தலைவராக இருக்கார், அவரை கூப்பிட்டாரு, நீ தான் ரெக்க இது பண்ணு, நாமினேஷன் போடணும் அப்படின்னாரு. ஜெயலலிதா ஜெயலலிதா பேரில் நாமினேஷன் எங்கள் அண்ணன் தான் கையெழுத்து போட்டார், போட்டு சபாநாயகர் ரூமில் இருந்தது. அது முதல் தேர்தலிலேயே ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க, உங்கள் குடும்பம் தான் காரணமாக இருந்திருக்கு. எம்பி பதவி வழங்கணும்னு ராஜீவ் காந்தி ஏதேனும் அழுத்தம் கொடுத்தாரு எம்ஜிஆர்? ராஜீவ் காந்தி கிட்ட இந்த அம்மா வந்து கொஞ்சம் நெருக்கத்தை காட்டிக்கிட்டே இருந்தது எம்ஜிஆரோட செல்வாக்கு அடக்கிறதுக்காக. இவர் என்ன நினச்சாருன்னா, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால, கட்சியில் பெருசாக இருக்கிறதுனால, இந்த அம்மாவுடைய செல்வாக்கு வச்சு நம்ம பல விஷயங்களை சாதிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா ஒரு கட்டத்தில் இவரையே கழட்டி விடுற அளவுக்கு போகிற மாதிரி வரும்போது தான் அவர் பயப்படார். அந்த நேரத்தில் அவர் உடம்பு சின்னப்படுத்திட்டார். ஓ, அவர் அந்த நேரத்தில் அந்த அம்மாவை வந்து பல வகையில் டார்ச்சர் பண்ணது வந்து ஆரம்பிப்பேன். முன்னாள் அமைச்சர் ஆரம்பிப்பேன். அதாவது எம்ஜிஆர் வந்து உடம்பு சின்னாமல் போய் படுத்துட்ட போது ஜானகி அப்புறம் ரெண்டு எடுத்துட்டாங்க. ஓ, நம்ம கை ஓங்கிடுச்சு. ஆரம் வீரப்பன் வந்து ஜானகி இருக்காரு, இருந்துக்கிட்டு இந்த அம்மா டெல்லிக்கு போகுது. தமிழ்நாடு அவசரம் தங்கறதுக்கு போனாக்க நடுராத்திரி அந்த அம்மாவை உள்ள உட முடியாது, தடுத்து விட்டாங்க. ஆரம் வீரப்பன் ஆரம் வீரம் உடனே இந்த அம்மாளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ராஜீவ்காந்திக்கு ஃபோன் போட்டோன்னே ராஜீவ்காந்தி ஹோட்டல் அசோகாவில் ரூம் போட்டு அவங்க கட்சி கணக்கில் தங்க வச்சு. ஆரம் வீரப்பனும் பிற்காலத்தில் ஜெயலலிதா அவர்களோட இணைஞ்சு இல்லை, இணைஞ்சதுக்கப்புறம் இறங்கி போயிட்டார். அது வரல வந்து முதலமைச்சர் கனவுலேயே இருந்தார் அவர். எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தார், அது இல்லைன்னு ஜானகி பண்ணிடுச்சு. ஜானகி போனதுக்கப்புறம் நம்மளை தான் நினைக்கும் போது அந்த அம்மா வந்துருச்சு. ஆக அவருடைய இது வந்து கனவு கனவாகவே முடிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் அவர்களை மீறி தான் ஒரு அதிமுகவில் பெரிய சக்தியாக வரணும்னு ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே முயற்சி பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க. டெல்லியில் லாபி பண்ணதெல்லாம் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை, என்னை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்கன்னா எப்படி இன்றைக்கி பழனிசாமி போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி ஜெயலலிதா அங்கே போய் உட்காந்து முதல் முதல்ல இந்த லாபி பண்ணுற அரசியலில் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு வச்சு ஜெயலலிதா அவர்கள் தான். ராஜீவ்காந்தி அவங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணார், முழுக்க முழுக்க சப்போர்ட். கட்சியில் எவ்வளவோ சீனியர்ஸ் இருந்தாங்க, எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் 84, 80 அப்புறம் தான் வந்து கட்சியில் சேர்ந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 72 இருக்கும் போதே தமிழ் மகன் உசேன்லாம் அரசு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தா சொல்லுவாரு, அதாவது அரசு ஊழியராக இருந்து ராஜினாமா பண்ண. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத சான்ஸை ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. மக்கள் மத்தியில் அந்த அம்மா செல்வாக்கோட நிற்கிறாங்க.
செல்வாக்கு வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப பெண்கள் இன்னைக்கு படிச்ச பெண்கள்ன்ற போய் கேளுங்க, ஆண்களை அடக்கி அடக்கிய வீராங்கனைன்னு தான் பேசுவாங்க. என்னத்தை அடக்கி என்ன பண்ணாங்க? கருணாநிதி அவர்கள் தான் அவர்களுக்கு மரணத்துக்கே காரணம் கூட நிறைய பேர் சொல்றாங்க. அது நானே சொன்னேன். எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தா அவர் அதிமுக ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அதிமுக ஆரம்பித்ததுனால தான் ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அரசியலுக்கு வந்ததுனால தான் உடம்பு சரியில்லாம படுத்து செத்து போனாங்க. ஆக கருணாநிதி தான் காரணம். அப்படி தான் நான் சொன்னேன். கருணாநிதி தான் காரணம், அவன் அவர் தான் காரணம். அந்த எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியே துரத்தாம இருந்து அதிமுக ஆரம்பிச்சிருப்பாங்களா? இது ஒரு சட்டையரம் சொல்றீங்களா இல்ல உண்மையா சொல்றீங்களா? உண்மையாவும் எடுத்துங்க, சட்டையரம் எடுத்துங்க. கருணாநிதி தான் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து எம்ஜிஆர் வெடி அமைச்சதுனால தான் அது வந்தாங்க. சாமன் பாபு விட்டு பிரிஞ்சாங்க, வாழ்க்கை போச்சு, அரசியலுக்கு வந்தாங்க. அரசியல் அடி வாங்கினா உத வாங்கினாங்க, எல்லாம் மாட்டிட்டு உள்ள போய் சேர்த்து போட்டாங்க. பெரும்பாலான அந்த காலத்தில் இருந்த முன்னணி நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தான் இணைவாங்க, திமுகவில் இணைய மாட்டாங்க. அது என்ன ரகசியம்? ஒன்றும் ரகசியம் இல்லை. எம்ஜிஆர் கிட்ட சேர்ந்தாக்க சினிமா சான்ஸ் கிடைக்குங்கிறது தான். எம்ஜிஆர் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், இந்த ரெண்டு பேர்த்துக்குமே அவங்கக்கிட்ட நடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய சக நடிகர்களுக்கு நல்ல பணம் வாங்கி கொடுப்பாங்க. இவ்வளோ கொடுக்கும்பாங்க, இந்த நடிகர் வருகிறார் இவருக்கு இவ்வளோ பணம் கொடுத்துரு அப்படிம்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் அதை கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க படத்துக்கு டிமாண்டு ஜாஸ்தி. அந்த ஹீரோயினாக நடிக்கிறேன்னாக்கா இப்போ யார் கூட நீங்கள் நடிக்கிறீங்கன்னா, அந்த காலத்தில் நீங்கள் யாரை கேட்டிங்கன்னா ரஜினிகாந்தோட ஒரு படத்திலாவது நடித்து விட வேண்டும். இப்போ யார் கேட்டாலும் விஜய்னுவாங்க. ஏன்னா விஜய் இன்றைக்கி வந்து டாமினேட்டிங். அவர் சொல்கிற அமௌண்ட்டை கொடுப்பாங்க, பெரும்பணம் கிடைக்கும். வருமானம் தானுங்களை நடிகைக்கு முக்கியம். அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஒரு நாலு படம் பத்து அஞ்சு படம் நடித்ததுக்கப்புறம் மார்க்கெட் போட்டுப்போம். வீட்டில் தான் உட்காந்துக்கணும். அம்மார்களுக்கு போனாக்கா 1000, 5000, 2000 தான் கொடுப்பாங்க. இவங்க இருக்க காற்றுள்ள போது தூற்றுக்கொள்ள யார் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அவங்க பின்னாடி அவங்க தான் போக வேண்டியது. அதனால் எம்ஜிஆர் கூட போனது எம்ஜிஆர்கிட்ட இருந்த ஒரு பெரிய நல்ல இது என்னாக்கா தன்னுடைய சக நடிகர்களுக்கு நல்ல பணம் கிடைக்கிறத பார்த்துக்குவார். அதுதான் மெயின் இது. அதில் வந்து சிவாஜி கோட்டை விட்டார். அவர் தான் தனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பார். வெளியே மற்றவங்க என்ன ஆனாங்கிறத பற்றி கவலை. சாப்பாடு வந்து கொடுப்பார். சிவாஜி வீட்டிலேருந்து வர்ற சாப்பாடு பயங்கரமான, அத்தனை பிராணிகளையும் போட்டு இதெல்லாம் வச்சு சாப்பாடு அனுப்புவாங்க. கூட இருக்கிற அத்தனை படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேத்துக்கு சாப்பாடு கொடுப்பாரா? அதுதான் செய்வார். மற்றபடி இதில் எல்லாம் தலையிட மாட்டார். மியூசிக் டைரக்டர் போய் உட்காந்துட்டு எனக்கு இப்படி மியூசிக் போடு, எனக்கு அப்படி கேமராவை இதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். ஒபீடியன்ட் ஆக்டர், சொன்னதை செய்கிற ஆக்டர். இந்த இடத்துல இந்த சீனை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னாக்கா அப்படியே. பாரதி ராஜா கிட்ட அவர் முடித்தார். நாங்கள் அவர் முதல் மரியாதை படத்தில் இது பண்ணும்போது அவர் சொ என்னன்னே புரியலடா, வந்து நான் போய் அந்த இந்த சீனை சொல்கிறான், நான் வந்து இது பண்ணு அண்ணே அவ்வளோ சீரியஸாக பண்ணாதீங்க அண்ணே, சாதாரணமாக பேசுங்கண்ணாங்கிறான், நடிக்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னாரு. இதே வந்து ஜெய்சங்கர் எனக்கு ஒருத்தர் சொன்னார். ஜெய்சங்கர் வந்து என் நண்பர் ஒருத்தர் ஸ்ரீதரராஜன், ஜெமினி கணேசம் மருமக, கணிச்சு வந்தால் மனுஷன் ஒரு படம் எடுத்தார். அதில் ஜெய்சங்கர் தான் ஒரு முக்கியமான ரோல் ஆக்ட் பண்ணுவார். ஜெய்சங்கர் நடித்த மிக பிரமாதமான ரோலில் நடித்தது வந்து அந்த படத்தில் தான். அவர் என்கிட்ட பேசும்போது, ஏன்னா உன் ஃப்ரெண்டுங்கிறாங்க நடிக்கவே விட மாட்டேங்கிறாரு அவர், அப்படியே வந்துட்டு போ அப்படியே வந்துட்டு போ. பெரிய புகழ் கிடைச்சது. இன்றைக்கி சிவாஜியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவர் நடித்த வந்து இப்போ நடித்ததுலேயே சிறந்த நடிப்பை கொடுத்த படம் ரெண்டே ரெண்டு படம். இது தெரியுமா? ஒன்று முதல் மரியாதை, இன்னொன்று வந்து காவல் தெய்வம். இது ரெண்டில் தான் அவர் பாத்திரமாக வந்தார். மற்ற எல்லா இடத்துலையும் சிவாஜியாக தான் வந்தார். நான் எம்ஜிஆர் அவர்கள் கூட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி தொடர்ந்து திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்தார். குறிப்பாக திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சார பாடல்கள்லாம் கூட சினிமாவில் பயன்படுத்தினார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் சரி சினிமாவை தவிர்த்துட்டு வந்தாங்களோ படிப்படியாக? அவங்க எம்ஜிஆர் விட்டு விலகினாங்க. ஒன்றுமே இல்லை, கோபுர தீபம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அவங்க சொந்த தயாரிப்பு தான் அது, ஆனால் யாருக்கும் தெரியாது. ஜெயலலிதா அவங்க ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்களா படம்? அவங்களுடைய படம் தான் அது. பினாமியாக இருந்து தயாரித்தாங்க. மாட்டி ஷோவும் முழு ஷோவுக்கும் ஆளுங்கள் பாதி ஷோவிலேயே எல்லாம் வெளிப்பட்டாங்க. சினிமா சான்ஸு இனிமேல் கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக தெரிஞ்சுது. திருமாங்கல்யம்ங்கிற படம் வந்து 100வது படம் அவங்களுக்கு, ஓடவே இல்லை. என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, பட உலகத்தில் நிராகரிக்கப்பட்டுட்டாங்க. நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் அவங்க அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. பட வாய்ப்பு இனிமேல் நமக்கு இல்லை, நம்ம சினிமாவில் நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களோ. அப்புறம் தான் இந்த இவர் கூப்பிட்டாரு, சரி ரைட் இதுக்கு போயிடலான்னு அதில் நல்ல வாழ்க்கை வளமாக்கிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பரிமாறிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி.